சாப்பாடு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உளுந்தை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. இப்போ எல்லா உளுந்தையும் தண்ணி இல்லாமல் இது போல் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து இப்படி பண்ணால் கூட கீழே விழக்கூடாது, இது கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போது வடைக்கு தேவையானதெல்லாம் சேர்த்தலாம். ஒரு மூணு பச்சை மிளகாயை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அது கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, ஒரு இன்ச் இஞ்சை வந்து துருவி வச்சுருக்கேன், அது உள்ள சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு டீஸ்பூன் போல் அரிசி மாவு எடுத்துருக்கேன், இதையும் உள்ள சேர்த்துடலாம். கடைசியாக டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, கலந்து விட்டுக்கலாம். மாவு உளுந்து மாவோட நல்லா செட் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. எல்லா மாவையும் இது போல் கலந்து விட்டாச்சு. என்ன நல்லா சூடாயிடுச்சான்னு செக் பண்ணக்கு கொஞ்சமாக மாவெடுத்து உள்ளே போட்டு பாருங்கள். மாவு உடனே எழும்பி வந்துச்சுன்னா எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. இப்போது கையில் கொஞ்சமாக தண்ணி இல்லைனா எண்ணெய் தொட்டுக்கோங்க. இது போல் ஒவ்வொரு வடையாக போட்டு எடுத்துருங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, வடை கருகிடும் ஆனால் வெந்திருக்காது. இப்போது ரொம்பவே டேஸ்டான உளுந்த வடை 10 நிமிஷத்தில் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பெஸ்ட்டு சைடிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான். வந்து 1/2 கப்பு உளுந்து வந்து எடுத்தேன் இன்றைக்கி. எனக்கு ஒரு 8-9 வடை வந்து கிடச்சிருக்கு. இதே மெத்தடில் இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் மொறு மொறுன்னு உளுந்த வடை வந்து கிடைக்கும். உளுந்த வடை தட்டி போடுறதுக்கு முன்னாடி கையை வந்து தண்ணியில் நல்லா நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு மாவு எடுத்து நல்லா தட்டி போட்டிங்கன்னா கையிலையும் ஒட்டாது, அதே நேரத்தில் உளுந்த வடையும் கரெக்டான ஷேப்பில் இருக்கும். பாருங்கள் இப்போ இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அதே நேரத்தில் இது எண்ணெயும் ரொம்ப குடிக்கலை. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா அந்த லைக் பட்டனையும் லைட்டாக தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.